ராமகிருஷ்ணபரமம் சார் கதையில் வரக்கூடிய ஒரு சாமியார், அவர் தான் தவம் மேற்கொண்டு தவம் செய்து, இது நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் இந்த இடத்துக்கு இது சொல்கிறேன், நான் தவம் செய்தேன், நான் தவம் செய்தேன், நான் தவம் செய்தேன்னு அவர் தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் அந்த பாதை வழியே ஒரு வீதி வழியே வராரு. ஒரு பெண்மணி தன்னுடைய வயிற்று பிழைப்பிற்காக வேண்டி அவளுக்கு அந்த பெண்மணிக்கு கிடைச்ச உடலையே மூலதனமாக கொண்டு அவள் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த பெண்மணியை கூட்டி நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு வேறு வழி தெரியலையா, எனக்கு உழைச்சி பிழைக்க வழி தெரியல, ஏதோ காலத்தின் கட்டாயம், நான் சில நெறிமுறைகள் தவறி இந்த மாதிரி வந்துட்டேன், திரும்ப நான் என்னை வீட்டு வேலைக்கு யாரும் கூட்டுக்க மாட்டேங்காங்க, என்னால் அப்படி மாதிரி போய் பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, யாரும் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் இதுவே தொழில்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தொழில் பண்ணுனா நீ அப்படி போக இப்படி போக, அந்த புராணத்தில் அப்படி சொல்லியிருக்கு, இந்த புராணத்தில் அப்படி சொல்லியிருக்கு, இதில் இப்படி சொல்லியிருக்கு, நீ இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. சரி ஐயா, இனிமேல் நான் அவ்வாறு இருக்கலை. அந்த அம்மா தன்னைக்குள்ளேயே கூறி குறுகி, நான் வந்து இந்த உடலை விற்று பிழைக்கக்கூடிய ஒரு பழப்புக்கு ஆளாகிட்டேனே, இதுலேருந்தே நான் எப்போது விடுதலையாவேன், எப்போது விடுதலையாவேன், பிறண்ட நாயகன் என்னை எப்போது கண்டுகொள்வான், என்னை எப்போது ஏற்றுக்கொள்வான், அப்படி இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த தொழில் செய்யாதனால கையில் இருந்த மூலதனம் எல்லாம் கரைஞ்சி போச்சு, வயிற்று பசி வந்துட்டு. வயிற்று பசி வரவும் நான் இடவன் முன்னால் போய் ஒரு தீபம் ஏற்றி தன்னுடைய மனச்சாட்சியை அதில் நிலைநிறுத்தி, எனக்கு வயிறு பசி தாங்க முடியலை, பசி வந்திட பத்தும் பறந்துடும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தன் ஒழுக்கம் ஞானம் எல்லாமே போயிடும், எனக்கு பசி வந்துருச்சு, அதனால எனக்கு எல்லாம் போகுது, நீங்கள் தயவு செய்து எனக்கு ஒரு நல்ல கருணையை நீங்கள் செய்து என்னை கூடிய சீக்கிரம் ஏற்றுக்கோங்க, என்னால் இந்த பசியோடு வாழ முடியல, அதனால் எனக்கு ஏதாவது கருணை பண்ணுங்கன்னா. இவன் என்ன நினச்சா, நாம் இதை தொழிலாக பண்ணாமல் அதில் வரக்கூடிய வருமானத்தை, என்றோ ஒரு நாள் வரக்கூடிய வருமானத்தை வச்சு எவ்வளோ நாளைக்கு நம்ம வயிற்றை கட்டி வாயை கட்டி வாழ முடியுமோ வாழுவோம் அப்படின்னு அவள் அப்படி போய் எப்போதாவது ஒரு முறை அது மாதிரி சம்பாத்தியம் பண்ணி தன்னுடைய வயிற்றுப்பாட்டுக்கு அவள் கழிச்சிக்கிட்டு இருக்கிறான். துறை பார்க்குறாருன்னா, இவ்வளோ நாள் சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிற, உன் வீட்டுக்கு எத்தனை ஆள் வருதோ அதுக்கு தகுந்த பாவத்தை நீ அனுபவன்னு ஒவ்வொரு கல்லாக எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறா, வீட்டுக்கு யார் வரா, என்ன போகிறா, ஏது போகிறான். ஆக இவருடைய மனம் வந்து தவத்தை விட்டு நழுகிருச்சு. நான் அது மாதிரி அப்புறம் வந்து சரி இதை முழுமையாக சொல்லிடுறேன். அப்புறம் இரண்டு பேருமே இறந்து போகிறாங்க, ஒரே நாளையில் இறந்து போகிறாங்க. இவளை தூக்கிட்டு போகிறதுக்கு நாய் நரி பேய் கழுகு இதெல்லாம் தூக்கிட்டு போட்டு விட்டுட்டாங்க. சம்ஸ்காரம் செய்த கூட ஆள் இல்லாமல் இவளை விட்டுட்டாங்க. அவருக்கு பெரிய பந்தல் போட்டு பெரிய அலங்காரங்கள் பண்ணி ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த உயிரை சுமந்து சொல்வதற்கு, அவளை தூக்கிட்டு போகிறதுக்கு பெரிய அருளாளர் திருக்கூட்டத்தில் உண்டான மெய்யுணர்வு பெற்ற அடியவர்கள் அவளுடைய உயிரை தூக்கி சுமந்து வராங்க. இவரை தூக்கி சுமந்ததற்கு யமதர்மராஜனுடைய படைகள் இவளை இந்த இவரை தூக்கி சுமக்க வருது. அப்போ அவர் சொல்லாரு, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்ததுனால நீ இது மாதிரி யாரை மாற்றி வந்துட்ட போல இருக்கு, அவள் தான் தப்பு செஞ்சான், அவளை தூக்கி சுமக்கிறதுக்கு எமகுங்கிறவர்கள் வருவதற்கு பதிலாக நான் தப்பே செய்யாத எண்ணெய் தூக்கி சமைக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் வாரீங்க அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா, உன் உடல் தவறு செய்யவில்லை, அந்த உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய மரியாதையை பார், அது ஏகம் விமர்சனத்தோடு பூ மாலை பொட்டு எல்லாம் வச்சு செய்கிறாங்க, அவள் உடல் தவறு செஞ்சிச்சு, அவளுக்கு கீழே நடக்கக்கூடிய அது நாய் நரி பேய் கழுகு தம்மதன்று தாம் இருந்து அது போகுது. அப்போது இந்த உடல் தவறு செய்ததுக்கு அவளுக்கு அந்த தண்டனை, உன் உடல் தவறு செய்யாததுக்கு உனக்கு இந்த பேர், உன் உயிரை அடுத்தவ குற்றத்தையே நீ எண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நீ என்னைக்கு நீ மோட்சத்துக்கு போக. அப்போ வேஷபூஷணங்கிறது வெளியே தானே இருக்குது, தவம் என்பது யாருடைய குறையும் பார்க்காம நான் என்னுடைய ஆன்ம முயற்சியில் என்னுடைய ஆன்ம பலத்தை பெருக்கிக் கொண்டு நான் ஞானவானாக ஆக வேண்டும் என்பதுதான் தவத்தோடைய இலக்கு. அதை விட்டுட்டு அவன் தப்பு செய்தான், இவன் தப்பு செய்தான், இவன் தப்பு செய்தான்னு போனால் அது நம்மளுடைய உயிரை இழிவுபடுத்தி கொண்டு நம்மளுடைய தவத்தை இழுக்காக்கி கொள்ளும் அப்படிங்கிறதுனால வாடி தவம் செய்வது ஏதம், இந்த மாதிரி ஒரு வாடுதலோடும் ஒரு தவத்தை செய்வது அது குற்றம் அப்படிங்கிறாரு. இவை களைந்து ஊடிப்பல உலகோர் எத்தவமாமே, இவைகள்லாம் களைந்து செய்யக்கூடிய தவந்தான் தவம், ஏனையோ செய்யக்கூடிய தவம் அது எத்தவம்னு சொல்ல தெரியல. இது மாதிரி வச்சுட்டு எனக்கு குண்டலினி சக்தி எழும்பிருச்சு, எனக்கு மூன்றாம் கண் திறந்துருச்சு, அவனுக்கு இப்படி இருக்குது, இவனுக்கு இப்படி இருக்குது, இவனுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான். இது எத்தவத்தில் சேரும், நம்மளுக்கு நம்ம வந்த வேலை எனக்கு குண்டலி சக்தி எழுந்துச்சா, எனக்கு சிவவீணை தூண்டப்பட்டதா, எனக்கு மூன்றாம் கண் திறக்கப்பட்டதா, நான் வந்து நூல்வேணியை பற்றி கொண்டனே, சிவயேணியை பற்றி கொண்டனா, எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே எல்லால் வேறொன்றறியேன் பராபரன், என்னுடைய நிலைப்பாடு அப்படியா தான் இருக்கணும், அப்படிதான் நான் வாழணும், அதுதான் நான் பெற்ற அனுபவத்திற்கு இலக்கு. அதை விட்டுட்டு இங்கே நான் வந்து நான் அனுபவம் பட்டிருக்கேன், நான் உங்களை திருத்தாமல் வேறு யார் திருத்த போகிறேன் அப்படின்னா
நாம் யாருமே உலகத்தை திருத்த பிறக்கலை. நம்மை செம்மை செய்து கொண்டு நாம் ஞான அனுபவத்தில் திளைப்பதற்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த நம்மை செம்மை செஞ்சோம்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஆற்றல் இருக்கோ அந்த ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தேடி வரக்கூடியவர்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஞான அனுபவத்தையோ ஒரு மன அமைதியையோ ஒரு உடல் அமைதியையோ அவர்கள் இயல்பாக பெற்றுவாங்க. அது நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. அவன் பெருமானார் சொல்கிறாரு, யான் புரிதல் வேண்டுங்கொல்லோ செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பிவிடல் யான் புரிதல் வேண்டுங்கொல்லோ. இவங்களை எழுப்புவதற்கு நான் செய்யணுமா? என்மேல் போர்த்த கம்பளத்தால் ஆகும் கழித்து. நான் மேலே போய்த்திருக்கக்கூடிய கம்பளத்தை வீசிக்கிறோம்னா அது தன்னாலே வந்து. ஆனால் நம்ம செத்தாரை மீட்பதற்காக நம்ம பிறந்திருக்கிறோம். அந்த உணர்வுகள் தலைப்படணும், எல்லா உயிரும் இன்புற்று வாழணுங்கிறதுக்கு பிறந்திருக்கிறோம். நம்மளால் முடிஞ்சால் எல்லா உயிரும் இன்புற்று வாழ செய்வோம். வாழவியா நம்ம ஒரு ஜீவன் கிடைத்தேர்னா உலகத்தில் உண்டான சுமை கொஞ்சம் குறையும். அதுக்காக வேண்டி நம்ம செய்யணும். அதுக்காக வேண்டி ஏதம் பல செய்து எல்லாரையும் குற்றவாளியாக்கி நானும் என்னுடைய கிடைச்ச ஞானத்தை தக்க வைத்து கொள்ளாமல் நானும் பின்தங்கி விடக்கூடாதுன்னு சொல்கிறார் அவர்.